அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்துநாரணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சிவலிங்க மங்களாங்க ஸ்ரீ கங்கா கௌரிலிங்க சிவலிங்க மங்களாங்க. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. வணக்கம் சார். பொதுவாக நம்ம எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எண்ணம்ன்ற ஒரு வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டுன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பார்க்குற கோணங்கள் வேறுபடும். ஒரு சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சின்ன விஷயத்த கூட நிறைய குழப்பங்கள் நிறைய திங்கிங் இருக்கும். இது இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு பல்வேறு யோசனைகள் இருக்கும். அவங்க மார்னிங் ஒரு டிசிஷன் எடுத்தால் ஈவினிங் அந்த டிசிஷன் மாறும். இப்படி மாதிரி நிறைய எண்ண ஓட்டங்கள் மாறும். அதே போல் சிந்தனைகளும் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு குழப்ப நிலையிலே இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த குழப்ப நிலையில் இருக்கவங்க ஜாதகத்துக்கும் மற்றவங்க ஜாதகத்துக்கும் வேறுபாடு உண்டா? இது நீங்கள் எப்படி கணிப்பீங்க? இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு இப்படி ஆகும்ன்றது நீங்கள் முன்னாடியே கணிச்சு சொல்ல முடியுமா? சூப்பர் மேம். இப்போ ஆக்சுவலாக மேடம் கேட்ட மாதிரி இந்த குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் அதே மாதிரி தைரியமான விஷயங்கள் இதெல்லாமே ஜாதகத்தில் தெரியுமா? ஆமாம், டெஃபினட்டாக தெரியும். இதுக்கு அந்த குழப்பவாதிகள் எப்படி இருப்பாங்கன்னா, மேடம் கேட்ட மாதிரி அதுக்கு காரகத்துவம் யாருன்னா சந்திர பகவான். அதே போல் அந்த பயம், எதை பார்த்தாலும் பயம், அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய தன்மையும், இது செய்யும்போது காலையில் ஒரு டெசிஷன் எடுத்துட்டு சாயங்காலத்துக்குள்ளே அந்த ஒரு மனபயத்தோடு அடுத்ததை மாற்றிக்கிறது, இப்படி நம்ம பாசிட்டிவான அதாவது நேர்மறை சிந்தனைகள் இல்லாமல் ஒரு எதிர்மறை சிந்தனைகள் மனசுக்குள்ளே நிறைய வரும்பொழுது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வழிபாட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த வழிபாடை விட்டுட்டு அடுத்த வழிபாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இதை பண்ணால் இது நல்லா இருக்கும் போல, அது பண்ணால் இது எல்லா விஷயத்திலையும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த சந்திர பகவானோட தன்மை வந்து, ஏன்னா சந்திர பகவான் ஒரு இடத்துல ஒரு நேரங்களில் ஸ்டேபிளாக இருக்க மாட்டார், ஒரு ஒன்றரை நாள் தான் இருக்கக்கூடிய காரங்கள் இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் வீக்காக இருக்கக்கூடியவங்களுக்கும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மகாரகனான சூரிய பகவான் வீக்காக இருக்கவங்களுக்கும், அதே மாதிரி செவ்வாய் தன்மை, செவ்வாயில் நல்ல ஒரு நல்ல இதாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீரம் இருக்கும், எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் சொல்லக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடியே கணிச்சிட முடியுமானா? அப்படிலாம் இல்லைங்க. நம்ம அதை ஜாதக ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது தான் அந்த ஜாதகத்தில் உள்ள வழிபாடுகள் மூலமாக அந்த வழிபாடுகளை நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம ஒரு கருவியாக தான் இருக்கும். அப்போ அந்த வழிபாடுகள் அவங்க செய்யும் பொழுது தான் இது மாற்றங்கள் கிடைக்கிதே ஒழிஞ்சு அது பார்க்காததுக்கு முன்னாடி நம்மளால் சொல்ல முடியாதுங்கிறது தான் உண்மை மேம். ஓகே, இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும் சார்? பிகாஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள் வழிபாடு அப்படின்னு சொன்னால ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போகணும், ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ லாக்டவுன் போட போகிறாங்க, நம்ம கோயிலுக்கும் போக முடியாது, இது வேற ஒரு தனி சிந்தனையாக இருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு. ஸோ இது மாதிரியான காலகட்டத்தில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்கிறதுக்கு சொல்கிறீங்க சார்? ஷோர் மேம், இதுதான் உண்மை. ஆக்சுவலாக வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் இறைவன். எங்கே இருக்காருங்க? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மினா அவர் தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்காருங்க. அவர் கோயில் மட்டும் இல்லை. அப்போங்கும் போது இது வீடுங்கிறது வரும்பொழுது வீட்டுக்குள்ளேயும் வந்து நிற்பாரா? நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது வருவார், ஆனால் சுவாமி எல்லா இடத்துலையும் வருவார். ஸோ அந்த கிரகஸ்தத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் பண்ணும் பொழுது, இப்போ நம்ம முன்னாடியே அட்ரஸ் பண்ண மாதிரி விஷயங்கள், இந்த வழிபாடுகள்லாம் வீட்டில் இருந்தே செய்யலாமா? அதுக்குள்ளே பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குமானா? கண்டிப்பாக செய்யலாம். இப்போ நம்ம வரக்கூடிய சித்திரை பௌர்ணமியிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப மனக்கவலையாக இருக்கும். நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் என்னடா கள்ளழகர் இதில் இறங்கும் போது பார்க்க முடியலையே, வீட்டில் இது ஏற்றலையே, ஜீனி தீபம் ஏற்றலையே, அதே மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, சித்திரகுப்தன் சந்நிதிக்கு போய் நம்ம வழிபாடுகள் செய்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்பாக நான் சொல்லிக்கிற விஷயங்கள் என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சுவாமி வந்து நமக்கு வந்து கோடி கோடியாக பணம் கொடுக்கறதுலலாம் வரமாட்டார். அதே மாதிரி நம்ம பெரிய பெரிய லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ பரிகாரம் பண்ணுறதுல வரமாட்டார். அவர் வந்து அடியார்களுக்கு தான் வருவார். அப்படிங்கும் பொழுது அன்போடு நம்ம மனசார கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த இறைவன் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து நமக்கு அருள் பாலிப்பாருங்கிறதுல வந்து எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த சூட்சம ரீதியான வழிபாடுகள் வழிபட தான் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைக்குதுங்கிறதும் சித்தர்கள் சொன்ன வாக்கு அன்பர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, இது நேரம் நல்ல நேரம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, காலை வணக்கம்மா, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பேர் என்னம்மா? கடலூர்ல இருந்து பேசுறேம்மா, கடலூர் மாவட்டம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா?
ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? பேசலாமா சார், இனிப்பில் தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வழிபாடு சொல்றேம்மா, உங்க உங்க பக்கத்திலேயே இருக்காருமா மகான், சரிங்களா? அதே மாதிரி மனமது செம்மையான மந்திரம் தேவை இல்லைங்கிற மாதிரி வள்ளலார் இருக்கக்கூடிய பூமி பக்கத்தில் இருக்கீங்கம்மா. ஒரு மண்டல காலங்கள் நான்வெஜ் எடுக்காதீங்கம்மா, எடுக்காம வள்ளலாருக்காக மனசார டெய்லி ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்கம்மா. இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க, அது தொடங்கக்கூடிய காலங்கள் வந்து நம்ம சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிங்கம்மா. இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, டெஃபினட்டாக உறுதியாக சொல்கிறேன். அந்த 48 நாட்கள் நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வரும்பொழுது நீங்கள் செஞ்சுட்டு வந்து பாருங்க, அதுக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும்மா. வணக்கம்மா. தொடர்ச்சியாக பேசலாம். வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது சித்ரா பௌர்ணமி வழிபாடு தாந்திரிக முறைப்படி வீடுகளில் எப்படி செய்யலாம் சார்? ஷியூர் மேம். இந்த சித்திரை பௌர்ணமின்னு வரும்பொழுது இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தாந்திரிக ரீதியாகவும் உங்களுக்கு எப்பயுமே நம்ம அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்லிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு இதில் சொன்ன மாதிரியே நம்ம கிரிவலம் போகக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட வேணாம். ஏன்னா எனக்குள்ள நிறைய நண்பர்களே கிரிவலம் வார வாரம் பௌர்ணமி போகிறவங்கலாம் இருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன், சிம்பிளான ஒரு பூஜை சொல்லித்தரேங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 8 விளக்கு எடுத்துக்கோங்க, 8 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 8 அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதுக்கு சென்டரில் இன்னொரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து பசு நெய் விடலாம். வசதி வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பொருளாதார ரீதியான, கவலைப்படாதீங்க. மிச்சம் இருக்கிற 8 விளக்குக்கும் வந்து நல்ல எண்ணெய் செக்காட்டின நல்ல எண்ணெய் விட்டுட்டு சென்டரில் இருக்கிறது மட்டும் பசு நெய் வைக்கலாம். இந்த பூஜையை செய்யும் பொழுது கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து செல்வ செழிப்பாக நிறைய மாற்றங்கள் தெரியும். இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது, இதை நீங்கள் எப்போ செய்யணும்னா நைட்டு 8 to 9 பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சித்திர பௌர்ணமி அந்த இரவு நேரத்தில் 7 மணிக்கு மேலே தான் அவர் 16 வகையான இதோடு வராரு, சந்திரனுக்கு வராருன்றது தான் உண்மை. அப்போ அந்த சந்திரனோட அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். சிவபெருமானோட தலையில் தான் சந்திரன் இருப்பார். அதே மாதிரி சிவனும் பார்வதியும் வேற வேற கிடையாது. அது சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த வழிபாடுகள் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு நெய்வேத்தியம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ அந்த நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு 5 முறை வளம் வாங்க. இந்த 5 முறை வளம் வந்துட்டு மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த வருஷம் என்னால் வர முடியலை, கிரிவலத்துக்கு வர முடியலை. ஏன்னா இதுதான் தமிழ்நாட்டில் முதல் மாதம்ங்கிறதுனால இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நீங்கள் 5 முறை வளம் வந்துட்டு இதை நீங்கள் செய்கிறது ஒரு விசேட பலனை கொடுக்கும். இதோட சேர்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த பூஜையை முடிச்சது கையோட பக்கத்திலே என்ன பண்ணுங்கன்னா ஒரு 27, இப்போ நான் சொல்றது வந்து தாந்திரிக ரீதியான வழிபாடு, 27 அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல வெள்ளியில வந்து இது இருந்துச்சுன்னா சொம்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம், அதில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் காப்பரில் சொம்பு இருந்தால் அந்த காப்பரில் தண்ணி நிறச்சி வச்சுக்கோங்க. இதை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 27 எடுத்துக்கணும், அரிசி எடுத்துக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து 5 பேர் சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 பேருக்கு தனித்தனியாக 27 அரிசி எடுத்து வச்சுக்கணும். இந்த 27 அரிசி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒவ்வொரு சொம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரே ஒரு சொம்பு இருந்தால் கூடயும் போதும். அது தவிர்த்து நீங்கள் இந்த 27 அரிசி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் மனசார என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாவை மனசார நினச்சிக்கணும். அம்பாவை மனசார நினச்சிட்டு நீங்கள் மனசார அந்த 27 இது வந்து ஒரு காமன் நேரம் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது இந்த சின்முத்திரையை கையில் போட்டுக்கோங்க. இது மாடியில் தான் செய்யணும். அதே மாதிரி அந்த நிலாவை நீங்கள் பார்க்கணும், வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. இதை நீங்கள் பண்ணிவிட்டு இந்த அரிசியை எடுத்து கொண்டு போய் வாயில் போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரை ஒரே சொம்பு தான் வச்சுருக்கீங்கன்னா 5 பேரும் சேர்ந்து பண்ணுறதும் இது ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகங்க. ஒருவேளை நம்ம வந்து மதுரை பக்கம் நம்ம ஆட்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜீனி தீபம் ஏற்றுறது உண்டுங்க. அதுக்கு வந்து நீங்கள் எளிமையாக வீட்லேயே வந்து பண்ணலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் காப்பர் சொம்பு எடுத்து வச்சுக்கோங்க, அதில் வந்து ஜீனி எடுத்து நிரப்பி வச்சுக்கோங்க. அதில் வாழை இலை எடுத்து அதில் ஒரு நூல் எடுத்து கட்டி அந்த நூலுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா பச்சை கற்பூரமோ இல்லை கற்பூரமோ சேர்த்து மனசார நாராயண பெருமானை மனசார நினச்சிண்டு
உங்களுக்கு தெரிஞ்ச திருவுருவப்படம், அது கள்ளழகர் வச்சிருந்தாலும் சரி, நாராயண சுவாமி வச்சிருந்தாலும் சரி, இதை நீங்க தீபமா காட்டிட்டு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும். சரி, நான் சித்திரகுப்தரை வழிபடக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்கங்க, நாங்க வந்து கருணீகர் சமூகத்தை சேர்ந்தவங்கங்க அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தாலும், ஒருவேளை ரெகுலரா வழிபடுறவங்களா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க. சித்திரகுப்தருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மனசார சித்திரகுப்தா எனமாக அப்படின்னு சொல்லியும் சொல்லிக்கலாம். இல்லை, இதை பத்தி நான் சித்திரகுப்தரை பத்தி நிறைய நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சித்திரகுப்தர் வழிபாடு எனக்கு சொல்லி கொடுங்க சித்திரை பௌர்ணமியிலேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதையும் நான் சொல்லித்தரேன். இந்த டயத்தில் குபேரர் வழிபாடும் பண்ணலாம். இந்த குபேரர் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த குபேர லட்சுமி வழிபாடெல்லாம் ஈவினிங் டைம் வச்சுக்கோங்க. அந்த குபேர லட்சுமி வழிபாடு பண்ணும்போது கிட்டக்க ஒரு சிவலிங்கம் வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்து குபேரர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா யக்ஷராஜ நமஸ்துபியம் சங்கரப்பிரிய பாந்தபன் சொல்கிறக்கூடிய ஒரு மந்திரங்கள்லாம் உண்டு. அப்படின்னா அவருக்கு வந்து சிவனை ரொம்ப பிடிக்கும் யக்ஷராஜருக்கு, புரியுதுங்களா? யக்ஷராஜருங்கிறவர் வந்து குபேரர் பணம் மட்டும் கொடுப்பார்னு நினைக்க வேண்டாங்க. அவர் வந்து யக்ஷ உலகத்துக்கு யக்ஷினிகளுக்கும் யக்ஷர்களுக்கும் வந்து அவர் தலைவர், சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த வழிபாடு பண்ணும் பொழுதும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மன ரீதியான அழுத்தங்களும் பல தடைகளும் விலகுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஒருவேளை இதை தவிர்த்து நீங்கள் அன்னபூரணி வழிபாடுகள் சில பேர் வந்து பண்ணக்கூடிய அமைப்புலையும் இருப்பாங்க, தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் சித்திரகுப்தர் வழிபாடாக இருந்தாலும் சரி, அன்னபூரணி வழிபாடாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா குபேரலட்சுமி வழிபாடாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் கம்மியாக இருக்கிறதுனால ஒருவேளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அன்பாக எப்பயும் சொல்லித்தர மாதிரி நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி பூஜைகள் பண்ணுங்கள். இது நான் சித்திரை பௌர்ணமிக்கு மட்டும்தான் பண்ணணுமா அப்படி நினைக்க கூடாதுங்க. இது வந்து நீங்க பண்ணி பண்ணிண்டே தொடர்ந்து நீங்க பௌர்ணமி பௌர்ணமி செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கையில பிரம்மாண்ட வெற்றிகள் வரும். அதே போல இந்த மாதிரி விஷயங்கள் சந்திரனால பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்க ஒரு மாற்றங்கள் நல்லா தெரியக்கூடிய காலங்களில் உடனடியாக வந்து நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை போய் பார்க்குறதும் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதும் விசேஷ பலன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நல்லபடியாக வந்தவுடனே எங்கள் சேனலுக்கு நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அன்பர்களே. ஓகே சார், ஒரு தெளிவான வழிபாட்டு முறைகள் எப்படி பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து ரொம்ப பணம் செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பரிகார முறைகள்னு சொன்னால் ஓமங்கள் இல்லை கல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ரொம்ப தூர தேசத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் வழிபட்டு வரணும், இத்தனை நாள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு சின்ன எளிய வழிபாட்டு முறைகள் பண்ணும்போது பலன் இருக்குமா அப்படின்ற மாதிரி பல சந்தேகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இருக்கலாம். இருக்குமா அதை பற்றி ஒரு விடை? மேடம் கேட்குற மாதிரி இது ஒரு வகையான மாயை தோற்றம் பர்பஸாவே சில பேர் பண்ணக்கூடிய வேலைகள்ங்க. நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க, நம்மளுடைய சந்தோஷம் துக்கம் பிரார்த்தனை எல்லாமே நமக்கு மட்டும்தான் தெரியும், சரிங்களா? அப்போ நான் சொல்லக்கூடிய அடியேன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சித்த மகாபுருஷர்கள் சொன்ன நம்மளுடைய பண்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அப்படிங்கும் போது அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் எப்போ நினைக்கும் போதோ, அண்டத்தில் இருக்கும் ஈசன்னா எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும்ன்றனால சிவனை சொல்கிறேன். ஒருவேளை அதில் நீங்கள் நாராயணரை கூட ஃபீல் பண்ணிக்கலாம். அதை அவரை நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வழிபாடுகள் பண்ணும்பொழுது தான் இதுதான் உண்மையான பரிகாரம். மகா பெரியவர் அடிக்கடிக்க சொல்கிற மாதிரி வழிபாடுகள் மூலமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் பலிக்கும். அப்படிங்கும் போது இதுக்காக ஹோமம் போய் அதெல்லாம் நான் சொல்லவே வரல, அதுவும் உண்மை. வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அதை செஞ்சுக்கிறதும் உண்மையே. ஆனால் அதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது பல விஷயங்களில் வந்து தெய்வங்கள் நிரூபிச்சிருக்கு. ஒரு பக்கம் ராஜா கோயில் கட்டிகிட்டே இருக்கும்பொழுது இன்னொருத்தர் மனசார வந்து மனசுலேயே கோயில் கட்டும் பொழுது சிவபெருமான் வந்து அந்த கோடீஸ்வரருக்கு ராஜா வீட்டுக்கு பூஜைக்கு போனாரா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எளியவரோட மனக்கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகத்துக்கு போனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எளியவரோட இதுக்கு தான் போனார். அதுக்காக நான் வசதி படைச்சவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த இறைவன் வந்து உங்களுடைய புனிதமான அன்பைத்தான் பார்க்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள காதலிக்கிறீங்கன்றது தான் இறைவன் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு. அதனால இந்த ரிச்சுவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை விட நீங்கள் அன்போட ஒரு காதலோட ஒரு லவ்வோட அப்படியே நீங்கள் அஃபெக்ஷனேட்டாக பண்ணக்கூடிய அன்பு தான் அப்படி. நீங்கள் இப்போ சரணாகதி யோகத்தோடு நீங்கள் போகும்பொழுது தான் அது கர்மயோகமாக மாறும். கர்மயோகம்ன்றது வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளும் விலகுங்கிறதுல எல்லாம் மாறுபட்டு கருத்தில் டெஃபினட்டாக இந்த எளிமையான விஷயங்கள் மூலமாக நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கும் போது தான் உண்மையான எல்லாருக்குமே எளிமையாக ஜெயிச்சிடலாங்கிறதுலையும் எல்லாம் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே. ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நான் சேலத்துலேருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சந்திரகலா மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி கேட்கணும். உங்களோட பிறந்த தேதி என்னமா? 11/9/1977. கடக ராசி, ஆயுள் நட்சத்திரம் மேடம். லக்னம் என்னமா?
லக்னம் தெரியலங்க மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? சிறுநீப்பில் தான் இருக்கா. அம்மா காலை வணக்கம் சந்திரகலாமா, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். காலை வணக்கம் சார், எனக்கு ஒரே கடன் பிரச்சனையா இருக்குது. சரிங்கம்மா. வீடு மாத்தலாம்னு இருக்கு சார், 12 வருஷம் ஒரே வீட்டுல தான் இருக்கேன், சொந்த ஊருக்கே போலான் இருக்கேன். சரிம்மா, எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையிலமா நீங்க செய்ய வேண்டியது இந்த கடன் இருக்குன்றத நினைக்கிறதோட செல்வ செழிப்பா வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிறதும், நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடுகள் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வந்து உங்களுக்கு குடும்ப ஜோதிடர் இருந்தால் அங்கேயும் போய் பார்த்துட்டு, அது இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துட்டு, முறையா போய் பார்த்துட்டு அந்த அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுண்டு, வழிபாடுகள் தெரிஞ்சுக்கோங்க, அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுண்டு அதோட சேர்த்து இந்த திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க. தாந்திரிக ரீதியா 1 ரூபாய் காசோ 100 ரூபாய் காசோ செவ்வாய்க்கிழமை தலையை காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இல்ல நைட் 8 to 9க்குள்ள தலையை ஒரு 27 தடவை கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இதை போட்டுட்டே வாங்க. இந்த சிகப்பு கலர் துணியில போட்டுட்டே வரும்பொழுது இந்த துணி நிறையறதுக்குள்ளேயே அந்த பணம் அடைக்கிறதுக்கான வழியை திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார். அந்த காசை கொண்டு போய் திருச்செந்தூர் முருகனுக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது விசேஷ பலனை கொடுக்கும். அம்மா தொடர்ச்சியா பேசலாம். இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை பத்தி சொல்லும் போது தொடர்ச்சியா பண்ணலாம் நீங்க சொல்லிருந்தீங்க சார். சோ தினம்தோறும் இந்த வழிபாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட மண்டலங்கள் வரைக்கும் பண்ணலாமா, அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த வழிபாட்டை தொடரலாமா, இதோட சேர்த்து வேற என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம்? ஷோர் மேம். இப்போ மேடம் கேட்ட மாதிரி நான் முன்னாடி இதுலேயே சொன்னேன், அதாவது நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது விசேஷ பலனை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வழிபாடுகள் பண்ணும்பொழுது டெய்லி இந்த வழிபாடு பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணணும், பண்ண ரொம்ப நல்லது. இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சித்தர்களோட வழிபாடுகள் செஞ்சுக்கோங்க. சித்தர்களோட வழிபாடுகள் செய்யும் பொழுது அகத்திய மாமுனிவர் சொல்லி கொடுத்த ஒரு தாந்திரிக பிரயோகம் சொல்லித்தரேன். இந்த தாந்திரிக பிரயோகம் எப்படின்னா எளிமையான விஷயம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை நல்ல மஞ்சள் எடுத்துக்கோங்க, இந்த மஞ்சளோட சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கோங்க, அந்த உப்போட சேர்த்து கொஞ்சோண்டு ஜீனி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு அதை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நைட்டு டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மனசார நினச்சிட்டு இதை கையை கீழே அப்படி வச்சுட்டு மேலாக இப்படி கையை இந்த இதை வச்சுட்டு டம்ளரில் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஓம் அகத்தீசாய நமன் ஓம் அகத்தீசாய நமன் மனசார நினச்சிட்டு நீங்கள் குடிக்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. இது என்ன வகையில் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கர்ம தோஷங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சித்திரை பௌர்ணமியிலேருந்து செய்யும்பொழுது நல்ல மாற்றம் இருக்கும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது எப்பயுமே கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பித்ருக்களுக்கு விடாமல் இந்த அமாவாசை காலங்களில் செஞ்சுட்டு வர்றது விசேஷ பலனை கொடுக்கும். ஜோதிட ரீதியான இதை வந்து நீங்கள் ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கும் போது நான் சொன்ன பலன்கள்லாம் பல மடங்கு ஏறுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரடியாக சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல சந்திக்கலாம்? ஷோர் மேம். இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆஃபீஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். டி நகரில் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது. சென்னையில் ப்ரையார் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம், நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன் நண்பர்களே. திருச்சியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி 1-to-1 கிளாஸஸும் நம்ம கண்டக்ட் பண்ண தான் செய்கிறோம். இது தாந்திரிக ரீதியான வகுப்புகள், ஜோதிட ரீதியான சில விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆத்ம ரீதியான பயிற்சிகளும் நம்ம சொல்லி கொடுத்துருந்தா இருக்கும், விருப்பமாக இருக்கவங்களும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிவலிங்கங்கள் கொஞ்சம் லேட்டாகிட்டு இருக்கிறதுனால மத்திய பிரதேஷ்லேருந்து எனக்கு வர்றது கொஞ்சம் டிலே ஆகிறதுனால நான் அடுத்த பேட்ச் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து கையில் வந்த உடனே நான் சொல்கிறேன் நண்பர்களை, அதை வாங்கிக்கலாம். பஞ்சாங்கம் வேணுங்கிறவங்களும் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், அதை இலவசமாக தான் தரும். ஆனால் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி வருவோம். கொரோனா இருக்கிறதுனால தான் அந்த காரணம் நண்பர்களே. இந்த வாய்ப்பளித்த புதிய யுகத்திற்கு மிக்க நன்றி.